நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயார். சக்தி காந்ததாஸ் தகவல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. எதிர்க்கட்சி வேட்பாளர் மார்கரெட் ஆல்வாவுக்கு சந்திரசேகர ராவ் ஆதரவு. கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை உணவகத்தில் உணவு உண்ட நால்வருக்கு வாந்தி மயக்கம். சம்பந்தப்பட்ட கடைக்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை. கடற்கரைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. கேரள அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லைப் பெரியார் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு. வினாடிக்கு 534 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். காமன்வெல்த்தில் பதக்கம் வென்ற இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் சுதீருக்கு புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்து. அனைவரும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் தொடர்ந்து எண்ணற்ற சாதனைகளை படைக்கவும் விருப்பம். நீலகிரி கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிக்கை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகார். தமிழகத்தில் 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மதுரையில் கொரியரில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்று கைதாகி சிறையில் உள்ள 200 பேர். ஜாமீன் வழங்க மறுத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் 7ஆம் சுற்றில் இந்தியா ஏ மற்றும் சி அணிகள் நேருக்கு நேர் மோதல்.